வணக்கம். வெல்கம் டு மீரா ரமேஷ் கிச்சன். இன்றைக்கி காலையில் பாம்பே சட்னி, சைடிஷ் ஃபார் சப்பாத்தி, பூரி இல்லை தோசை, இட்லி, எதுக்கு வேணால் நம்ம சைடிஷாக எடுத்துக்கலாம். என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கேரட் ஒரு நம்பர், பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒரு நம்பர், இந்த மாதிரி இது பீஸாக இல்லை க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒரு நம்பர், இதேமாரி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் ஒரு அஞ்சாறு இருந்தால் போதும், அதுவும் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து தனியாக வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு அஞ்சு பீன்ஸ், ஒரு தக்காளி, இதெல்லாம் பீஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் ரெண்டு நம்பர் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சிலவங்களுக்கு நோ ஆனியன் நோ கார்லிக் வேண்டாதவங்களுக்கு ஆனியன் ஆப்ஷன் தான், ஆனியன் சேர்க்காமல் கூட பண்ணலாம் இது. ஸோ ஆனியன் வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய், காரத்துக்கு இது கொஞ்சம் கடலை மாவு சேர்க்கறதுனால காரத்தை எடுத்துரும், அதனால் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் காரமாக நல்லாயிருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கரைச்சி வைக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் சீசனிங் தாளிக்கிறதுக்கு கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு, பெருங்காய கட்டி எடுத்துருக்கேன் இன்றைக்கி. ஸோ இப்போது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வெங்காய கட்டி தாளிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கடுகு வெடித்த உடனே, இப்போது கடுகு வெடித்த உடனே பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வேண்டாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, மற்ற காயை சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது ஆனியன் சேர்த்து வதக்கிட்டுருக்கோம், கொஞ்சம் பொன்னிறம் ஆகட்டும். அப்படி ஆனியன் வேண்டாதவங்க அது போடாமல் மற்ற காய், தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது போட்டு வதக்கிக்கலாம். ஆனியன் வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு மற்ற காயெல்லாம் போட்டு வதக்கிட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தா இது பாம்பே சட்னின்றது ஒன்லி ஆனியன் தக்காளி மட்டும் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுறது. நான் கேரட் பீன்ஸ் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு. நமக்கு வேணுன்ற காய், நூல்கோல், பீட்ரூட் எது வேணால் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு தண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒரு கப்பால் ரெண்டு கப் தண்ணி விட்டுடலாம். இப்போது ரெண்டு கப் தண்ணி விட்டுருக்கேன். இதில் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் தான் கடலை மாவு கரைச்சி விடணும் இதுக்கு. இப்போது மஞ்சள் தூள், உப்பு சேர்த்தாச்சு. நல்லா கொதி வரட்டும், எல்லா காயும் வேகணும். நெக்ஸ்ட்டு கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கேன், லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆனியன் அமாவாசை, ஏகாதசி, விரத நாட்களில் ஆனியன் பயன்படுத்தாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்ற காயெல்லாம் போட்டு இந்த மாதிரி செஞ்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு. இப்போது நல்லா காய் எல்லாம் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடலை மாவு கரைச்சி வச்சதை சேர்த்துடலாம். இப்போது கடலை மாவு சேர்த்தாச்சு. ஒரு கொதி வரட்டும் போதும், கொஞ்சம் திக்கானோன்னு இறக்கிடலாம் நம்ம. இப்போது நல்லா மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு கொதிச்சு. ஸோ நம்ம சுவையான பாம்பே சட்னி ரெடி. மேலே கொத்தமல்லி தூவியிருக்கேன். இது நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி எதுக்கு வேணால் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஆனியன் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அதை மற்ற காயெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு லாஸ்ட்டாக கரைச்சி விடணும். ஸோ இது பேர் பாம்பே சட்னி. ஸோ இன்றைக்கி நான் தோசையோட சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ தோசை வித் பாம்பே சட்னி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.